வெல்கம் டு டென் பிசி ப்ரிப்ரேஷன். ஸோ என்ன சீரியஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து அட்வென்ட் ஆஃப் காந்தி அண்ட் மாஸ் மொபிலைசேஷன் அப்படின்ற சாப்டர். ஸோ இந்த சாப்டர் நம்ம வந்து ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, கமைன் குரூப் டூ குரூப் டூ மாடல் குவஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து இந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்கனால இந்த சாப்டர் வந்து பார்க்குறோம். ஸோ அது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த டைம் ஹஸ் கம் வந்த பேட்ச் ஆஃப் ஹானர் மேக்ஸ் அவர் ஷேம் க்ளோரிங் இன் த இன்கான்க்ரஸ் கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஹியூமிலேஷன். ஜாலியன்வாலா பத் மசாக்கர் முடிஞ்சு அவரோட நைட்ஹுட புறக்கணிக்கும் போது யார் இப்படி சொன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட சோர்ஸ் வந்து அட்வென்ட் ஆஃப் காந்தி அண்ட் மாஸ் மொபிலைசேஷன் அப்படின்றனால இதை பார்க்குறோம். ஸோ இதை படித்தோன்னா என்ன சிலபஸ் நம்மளுக்கு வந்து லிங்க் ஆகுது அப்படின்னா, யூனிட் 7 இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ்க்கு கீழே அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷனில் க்ரோத் ஆஃப் சத்யாகிரகா அண்ட் மிலிட்டன்ட் மூமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து கவர் ஆகும். மெயின் சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் கல்ச்சரில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி க்ரோத் ஆஃப் மிலிட்டன்ட் மூமெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷனில், அதுக்கப்புறம் எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸில் வந்து காந்தி, நேரு, அம்பேத்கர், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கவர் ஆகும். ஸோ இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ அப்படின்றனால நான் வந்து 20th ஸ்லைடுக்கு வந்து போகிறேன். ஸோ சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி. ஸோ சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி பார்த்தீங்க அப்படின்னா, நாட் 5 கோபால கிருஷ்ண கோகுலே வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து இந்தியன்ஸை வந்து சின்ன சேர்த்து அவங்கள வந்து காஸ்ட், டிஃப்ரெண்ட் ரீஜியன், டிஃப்ரெண்ட் ரிலீஜியனில் இருக்க மக்கள்லாம் இதில் வந்து ட்ரெயின் ஆகுறாங்க. ட்ரெயின் ஆகி எதில் ட்ரெயின் ஆகுறாங்க அப்படின்னா, வெல்ஃபேர் ஒர்க், அதாவது மக்களுக்கு நல்லது செய்கிற அந்த மாதிரி ஒர்க்கில் வந்து ட்ரெயின் ஆகுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு செக்யூலர் ஆர்கனைசேஷன். இந்த மாதிரி அண்டர் ப்ரிவிலேஜ்ட் ரூரல் ட்ரைபல் பீப்புள் வந்து மேலே வரணும் அப்படின்றதுக்காக ஒர்க் பண்ணதை வந்து செக்யூலர் ஆர்கனைசேஷன், தட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் ரீஜியன் ரிலீஜியன் பீப்புள்லாம் வந்து இந்த ஆர்கனைசேஷனில் இருந்தனால. ஸோ இவங்களோட மெம்பர்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆனாங்கன்னா, ரிலீஃப் ஒர்க், ரிலீஃப் ஒர்க்னா இப்போ ஏதாச்சும் ஃபமைன் வந்தால், ஃப்ளட் வந்தால் அதுக்கப்புறம் ரிலீஃப் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒர்க்லேயும் எஜுகேட் பண்ணுறது, லிட்ரஸியை வந்து ப்ரமோட் பண்ணுறதுலையும் இன்வால்வ் ஆனாங்க. அண்ட் இந்த ஆர்கனைசேஷனில் ட்ரைனிங் பீரியட் வந்து 5 வருஷம் இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு அவங்க வந்து கம்மியான சேலரியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு அக்ரி பண்ணிக்கிட்டாங்கன்னா இதெல்லாம் சேர்த்துப்பாங்க. ஸோ இதோட ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் புனேயில் வந்து இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ். அதோட பிரான்ச்சஸ் வந்து சென்னையில் இருக்குது, மும்பையில் இருக்குது, அலகாபாத்தில் இருக்குது, நாக்பூரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மாண்டோகு கேம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். மாண்டோகு கேம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, மாண்டோகு வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, கேம்ஸ்ஃபோர்ட் வந்து வைஸ்ராய். ஸோ இவங்க வந்து இந்தியாவில் இருக்க அந்த கான்ஸ்டியூஷனில் சில சேஞ்சஸை வந்து கொண்டு வராங்க. எந்த ஆக்ட் மூலமான, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1919. ஸோ அதுக்கு இன்னொரு பேர் தான் மாண்டோகு கேம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம். இந்த ஆக்ட் மூலமாக ப்ரொவின்ஸில் இருந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வந்து பெருசு பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் மெம்பர்ஸை வந்து எக்ஸ்டர்ன் பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க அண்டர் த டேர்ம், அந்த டயார்கி அப்படின்றது மூலமாக பவர்ஸை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. எப்படி அதிகப்படுத்துகிறாங்கன்னா, சில இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸான லேண்ட் ஆர்டர், ஃபினான்ஸ் மட்டும் ஒயிட் மென், அதாவது டைரெக்டாக கவர்னரோட கண்ட்ரோலுக்கு கீழே வச்சுட்டு மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. மற்ற சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன், ஹெல்த், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், இதெல்லாம் வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்க அந்த மினிஸ்டர்ஸ் வந்து லெஜிஸ்லேச்சருக்கு வந்து ரெஸ்பான்சிபிள். பட் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க இல்லையா, சொல்லாமல் அதை ஹோல்ட் பண்ணியிருக்கவங்க வந்து லெஜிஸ்லேச்சருக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அட் த சேம் டைம் ப்ரொவின்ஸில் இருக்க கவர்னருக்கு வந்து மினிஸ்டர்ஸை வந்து ஓவர் ரூல் பண்ணுற பவர் இருக்குது, அதாவது வீட்டோ பவர். ஸோ இந்தோ மினிஸ்டர்ஸ்க்கு அவங்க வந்து பவர் கொடுத்தாலும் அதை வந்து கவர்னர்ஸ் வந்து ஓவர் ரூல் பண்ணலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்மளை ஏமாத்துறதுக்கான ஒரு மோக்கரி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்ட்டில் சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு லெஜிஸ்லேட்டிவ் ஹவுஸ், பை கேமரல் ஹவுஸ், இப்போ இருக்க மாதிரி சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன்று, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் ஒன்று. சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் டோட்டலாக 44 பேர், அதில் 41 பேர் நாமினேட்டடு. கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸில் டோட்டலாக 60, 26 பேர் வந்து நாமினேட்டடு.
ஸோ இந்த லெஜிஸ்லேச்சர் வந்து அதற்கு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மேலே, அதாவது ஹெட் பை கவர்னர் ஜென்ரல், அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுக்கு கண்ட்ரோல் கிடையாது. பட் நம்மளோட ப்ரெசன்ட் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேலே லெஜிஸ்லேச்சருக்கு கண்ட்ரோல் இருக்குது. பிகாஸ் எக்ஸிக்யூட்டிவோட ஆக்ஷன் எல்லாமே வந்து அவங்க வந்து லெஜிஸ்லேச்சரில் வந்து அப்ரூவல் வந்து வாங்கும். ஸோ ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர் இப்போ இருக்க சிஸ்டம். பட் அப்போ அந்த மூலமா சொல்ல வந்து அது கிடையாது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் மேல ஒரு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ பவர் வந்து யூரோப்பியன் ஆர் இங்கிலீஷ் அத்தாரிட்டிஸ்ல தான் வந்து கான்சென்ட்ரேட்டடா வந்து இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பொது நலமா, தட் மீன்ஸ் இதை மாதிரி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நிறைய கொண்டு வருவாங்க. பிகாஸ் நம்ம வந்து பிரிட்டனுக்கு வந்து வார் அப்போ நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணனால இந்த மாண்டெகார்டோ ரிஃபார்ம் 1918ல் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் அதை வந்து இந்தியா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து அதோட ஸ்பெஷல் செஷன் பாம்பேயில் நடந்திருக்கு August 1918. இந்த ரிஃபார்ம்ஸை வந்து அங்கேருந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இது ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குது, நம்மளை வந்து திருப்திப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொலோனியல் கவர்மெண்ட் வந்து கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசியை வந்து இதில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசினா என்ன, ஜஸ்ட் கேரட்டை வந்து நம்ம வாயில் வச்சுட்டு ஸ்டிக் எடுத்து நம்மளை வந்து அடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாலிசியை வந்து இதில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ சில லீடர்ஸ், சில மாடரேட் அண்ட் லிபரல் லீடர்ஸ் வந்து இந்த ரிஃபார்ம்ஸில் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை யார் லெட் பண்ணான்னா சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து லெட் பண்ணியிருக்காரு. ஸோ காங்கிரஸில் மெஜாரிட்டி வந்து இந்த டிசப்பாயிண்ட்லாம் இருக்குன்னு சொன்னனால காங்கிரஸை விட்டுட்டு வெளியில் வந்து இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஆரம்பிக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து நான் பிராமின் மூமெண்ட். ஸோ நான் பிராமன் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் சொசைட்டியில் வந்து ஹைரார்கி இருந்துச்சு. தட் மீன்ஸ் நம்மளோட கேஸ்ட் வகையாக மக்களை வந்து பிரித்து இவங்க ஹையர் கேஸ்ட் பீப்புள், இவங்க லோயர் கேஸ்ட் பீப்புள் அப்படின்ற ஹையர்ஆர்கி வந்து ரேங்கிங் பொசிஷன் வந்து இருந்தது. அதனால அவங்களுக்குள்ளேயே ஒரு கான்ட்ரடக்ஷன் வந்து இருந்தது. ஸோ இதனால ஒரு அசோசியேஷனாக, ஸோ ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட் சேர்ந்தவங்கெல்லாம் ஒரு அசோசியேஷன், குறிப்பிட்ட கேஸ்ட் சேர்ந்தவங்கலாம் இன்னொரு அசோசியேஷன், அந்த மாதிரி அசோசியேஷன் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஃபார்ம் ஆன அந்த அசோசியேஷன் வந்து ஹையர் கேஸ்டோட டாமினன்ஸை வந்து க்வெஷ்சன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஈவன் தோ வந்து மிடில் அண்ட் லோயர் காஸ்ட் பீப்புள் வந்து ஹையர் காஸ்ட் பீப்புளை டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக. அதே மாதிரி அந்த ஹையர் காஸ்ட் பீப்புள் தான் வந்து ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து சில காஸ் வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருந்துச்சு. அது வந்து சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸோடு சேர்ந்து வந்து இந்த சொசைட்டியை வந்து எஃபெக்ட் பண்ணுச்சு. என்ன மாதிரி கான்செப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிபரலிசம் அண்ட் ஹியூமனிசம். லிபரலிசம் அப்படின்னா நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது, நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்குது. ஹியூமனிசம்னா ஹியூமன் பீயிங்காக பிறந்தால் நம்மளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ இது வந்து சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸை வந்து எஃபெக்ட் பண்ணி சொசைட்டி எஃபெக்ட் பண்ணிச்சு. அந்த சிம்டம்ஸ் வந்து 19th century லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நார்தர்ன் இந்தியா அண்ட் வெஸ்டர்ன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆதி தர்மா மூமெண்ட், அண்ட் ஈஸ்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நாமசூத்ரா மூமெண்ட், அண்ட் வெஸ்டர்ன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சத்யசோதக் மூமெண்ட், சதர்ன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா திராவிடியன் மூமெண்ட். ஸோ இந்த எல்லா மூமெண்ட்டுமே வந்து நான் பிராமின்ஸான லெட் பண்ணப்பட்டுச்சு. அதே மாதிரி பிராமினோட சுப்ரீமன்சியும் சுப்பீரியர் காஸ்ட்டையும் வந்து க்வெஸ்சன் பண்ணாங்க. ஸோ இந்த மூமெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு எப்படி எமர்ஜ் ஆச்சு அப்படின்னா ஜோதிராவ் புலேயோட ஃபஸ்ட் புக்கு, அவரோட புக்கு 1872 குலாம்காரி புக் அப்படின்ற புக்கில் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட ஆர்கனைசேஷன் சத்யசோதக் சமாஜில் வந்து வந்து தட் மீன்ஸ் லோவர் காஸ்ட் பீப்புளை வந்து பிராமணிசமோட எக்ஸ்பர்டிசம்லேருந்து ரிலீவ் பண்ணணும் அப்படின்ற தேவையை வந்து இம்பார்ட்டன்ஸை வந்து அண்டர்ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ வந்து கொலோனியல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸாலேயும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனாலேயும் இன்டைரக்டாக இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து ஆரிஜினாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ கொலோனியல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நேட்டிவ் பீப்புளுக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து அப்பர் காஸ்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்பர் காஸ்டோட டாமினன்ஸ் வந்து அதிகமாக இருந்தது. அதே மாதிரி கொலோனியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு 10 வருஷத்துக்கும் ஒரு சென்சஸ் ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த சென்சஸில் வந்து காஸ்ட் வகையாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, அண்ட் எந்த காஸ்ட் ஹையர் ரேங்க்ல இருக்காங்க, எந்த காஸ்ட் லோயர் ரேங்க்ல இருக்காங்க, அந்த மாதிரி அந்த சென்சஸில் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த சென்சஸ் ரிப்போர்ட் வந்து ஜாதிங்களுக்கு இடையில் கான்ஃப்ளிக்ட் உருவாக காரணமாக இருந்துச்சு. அதே மாதிரி காஸ்ட் ஆர்கனைசேஷன் அந்த லீடர்ஸ் வந்து வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் நிறைய பேர் நியூ அசோசியேஷனை ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் சில லீடர்ஸ் வந்து காஸ்ட் வகையாக மக்களை வந்து திருட்டணும், திருட்டினா தான் நம்மளோட காஸ்ட்டுக்கு சோஷியல் ரெக்கக்னிஷன் கிடைக்கும், அதனால அவங்களோட காஸ்டில் கூட
தட் மீன்ஸ் கேஸ்ட் ஒரு ஃபேமிலி இன்னொரு ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா கேஸ்ட் வகையில் சேம் கேஸ்டாக இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க வந்து கல்வியில் முன்னாடி வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த நான் பிராமன் மூமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ரெண்டு ட்ரெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். என்ன ட்ரெண்ட்ஸ் அப்படின்னா லோயர் காஸ்ட் பீப்புளுக்கு சான்ஸ்கிரிட் சொல்லித்தந்து சான்ஸ்கிரிட்டைசேஷன் ஆகுறது, அதே மாதிரி எல்லா மூமெண்ட்ஸுமே வந்து புவர் பீப்புளுக்காக வந்து இருந்துச்சு. ஸோ நார்தன் காஸ்ட் மூமெண்ட்டும் நார்தர்ன் ரீஜனில் இருந்த அந்த காஸ்ட் மூமெண்ட்டும் ஈஸ்டர்ன் ரீஜனில் அந்த காஸ்ட் மூமெண்ட்டும் சான்ஸ்கிரிட்டிக்காக இருந்தது. வெஸ்டர்ன் அண்ட் சதர்னில் இருந்தது வந்து ஸ்பிட்டாக இருந்துச்சு. சில நேஷ்னலிஸ்ட், சில டிரவிடியன், சில லெஃப்டிஸ்ட் மூமெண்ட்டாக வந்து இருந்தது. ஸோ எல்லா மூமெண்ட்டுமே வந்து பிராமினோட டாமினேஷனுக்கு எகெயின்ஸ்டாக இருந்தது. கவர்மெண்ட் கிட்ட ப்ளீட் பண்ணாங்க, கவர்மெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க, ஸோ தட் நீதி கிடைக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ பாம்பே பிரசிடென்சிலையும் மெட்ராஸ் பிரசிடென்சிலையும் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சர்வீசஸில் வந்து பிராமின்ஸ் இருப்பாங்க, மற்ற பாலிடிக்ஸில் கல்ச்சரல் ஏரியனால வந்து நான் பிராமின்ஸ் இருப்பாங்க. பட் சதர்ன் இந்தியாவில் வந்து அந்த ஒரு பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பிராமின் பீப்புள் டோட்டல் பாப்புலேஷனில் 3.2% இருந்தாலுமே வந்து கிராஜுவேட்ஸில் 72% வந்து பிராமின்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ இவங்களை சேலஞ்ச் பண்ணுறதுக்காக நான் பிராமின்ல இருக்க எஜுகேஷன் படித்த அண்ட் வியாபாரம் செய்கிற கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து வந்து ஆரம்பித்தாங்க. அண்டு பிகினிங்கில் அவங்க எலக்ட்ரிஸ்டாக தான், தட் மீன்ஸ் நல்லா தெரிஞ்சவங்களா படித்தவங்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1916 ஒரு நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்டு இந்த நான் பிராமின் பீப்புள்ஸ் தான் வந்து டாக்ஸ் பேயரில் ஒரு மெஜாரிட்டி வந்து இவங்க தான் இருக்காங்க. ஜமீன்தாராக இருக்காங்க, லேண்ட்லார்டாக இருக்காங்க, அக்ரிகல்ச்சரிஸ்டாக இருக்காங்க. பட் ஈவன் தோ இவ்வளோ பல்காக இருந்தாலும் ஸ்டேட் கிட்டேருந்து இவங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸுமே வந்து கிடைக்கல. ஸோ கொலோனியல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, நான் இந்த நான் பிராமனோட கஷ்ட கிரீவியன்சஸை வந்து அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணி இந்தியாவை வந்து டிவைட் பண்ணி ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாம்பேயில் பிராமணத்ரா பரிஷத் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனும் மெட்ராஸில் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னும் 1913 வரைக்கும் இந்த மாதிரி டிவைட் அண்ட் ரூல் பாலிசி வந்திருந்தது. ஸோ இது ராடிக்கலிசமாக எப்போ மாறிச்சு அப்படின்னா அம்பேத்கரோட தலித் பூஜன் மூமெண்ட் அண்ட் பெரியாரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் மூலமாக மாறிச்சு. அண்டு அப்புறம் தான் நேஷ்னலிஸ்ட் வந்து லோயர் பீப்புளுக்கு இடையில இந்த லிபரல் கண்டென்ட் வந்து எமர்ஜ் ஆகிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அண்ட் சில செக்ஷன் ஆஃப் நேஷ்னலிஸ்ட் வந்து இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இக்னோர் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரேடிக்கல்ஸ் எல்லாம் வந்து இந்த மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருந்தாங்க. அண்ட் சில பேர் பிரிட்டிஷ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, சில நேஷ்னலிஸ்ட் வந்து பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து ஆன்டர்நேஷ்னலாக வந்து இருந்தாங்க. ஸோ இந்த நான் பிராமன் மூமெண்ட்ஸோட அர்லி லீடர்ஸும் வந்து ஏர்லி நேஷனலிஸ்ட் லீடர்ஸ் எப்படி கொலோனியல் கவர்மெண்ட்டை டீல் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் இவங்களும் வந்து டீல் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ சீரீஸ் இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.